சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு போட்டினா கண்டிப்பாக இந்த போட்டியும் நம்ம சொல்லலாம். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் எந்த அளவு ஒரு பரபரப்பாக நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. இப்போ சிஎஸ்கேவுக்கு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோனியுடைய ஃபார்முங்க. அதாவது அவர் ஃபினிஷராக அவர் பயங்கரமாக அவர் வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கேக்வாட் இருக்காங்க, டெவன் காமனே நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. அதற்கு அடுத்தது அஜிங்கே ரஹானே ரொம்ப அற்புதமாக விளையாடிட்டு இருக்காரு. நீங்கள் சிவம் தூவே, அதுக்கப்புறம் இந்த நம்ம இம்பாக்ட் பிளேயர் யார் பார்த்து அம்பத்தி ராயுடு, இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் ஃபார்முக்கு வந்துட்டால் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஸ்டோக்ஸ் கண்டிப்பாக விளையாட போகிறதில்ல இந்த கேமும். மொயின் அலி இருக்கார், தீக்ஷைனாவா இல்லை இன்னொருத்தர் யாருப்பா நம்ம சாண்ட்னரா அப்படிங்கும்போது தீக்ஷனேவுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் நல்ல ஃபாஸ்ட் போடணுங்க, இல்லைன்னா இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இவரும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான், யார் நம்ம நியூசிலாந்து பவுலர் சாட்னரும். ஆனாலும் தீக்ஷனேவுக்கு தான் ஒரு வாய்ப்பு போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு, அது டிஒய் பாட்டியில் நடந்திருந்தாலும் அவருக்கு தான் இந்த முறை போகும்னு நினைக்கிறேன். ஆனால் போன மேட்ச் தீக்ஷனை அடிச்சிட்டாங்க, பட் இருந்தாலும் அவருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் பந்து விச்சில் தேஷ்பாண்டே இந்த டெத் ஓவர் ரொம்ப நல்லா போடுறாரு, ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. நமக்கு வந்து பவர் பிளேக்காகவே உருவாக்கப்பட்ட தீபக் சாகர் இந்த ஆட்டத்திலையும் விளையாடலங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் சென்னை ரசிகர்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோலி அண்ட் ஃபாஃப் அண்ட் மேக்ஸ்வெல் இவங்க மூணு பேர் தான் அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டிங்கில் பலமாக இருக்காங்க. அவங்கள தகர்த்துட்டா அவங்களால கண்டிப்பாக ரன் அடிக்க முடியாது. அதை நம்ம பல்வேறு மேட்சுகளை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வென்யூவில் வந்து 180-200 அதுவே பத்தாதுங்க வின்னிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்க போகுது, ஆனால் இது வந்து ஆஃப் கிரவுண்டில் நடைபெற மிகப்பெரிய மோதல். அதே மாதிரி சமூக வலைதளத்துலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த இரண்டு அணி மேலேயும் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. சென்னை கண்டிப்பாக ஆர்சிபியில் நல்ல ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை இந்த கேம்லேயும் தொடரணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்குது.